ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான். நுங்கம்பாக்கத்துலேருந்து கேப்டன் டிவேரி எப்படி போகணும் போகலாம் சொல்லி தான் இந்த வீடியோ. இது பார்த்தீங்கன்னா ஆர்கா ரோடு பார்த்திங்கன்னா ஒன் வே மாற்றிட்டாங்க, அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் போடுறேன். சரி வாங்க இந்த வீடியோ நீங்கள் நல்லா பாருங்கள், ரூட்டில் நல்லா தெரியும், ஏன்னா எங்கேயுமே நான் கட் பண்ணலை. சரி இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம் பார்த்திங்கன்னா, கரெக்டாக வள்ளூர் கோட்டை ஹைவே தான் இது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் சரி ரைட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா வள்ளூர் கோட்டை இருக்குது. இது நம்ம இங்கேருந்து நம்ம போயின்னு இருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள், நடுவு நடுவில் நான் பேசுகிறேன், அது மட்டும் கேளுங்க. இது அந்த வாய்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன், அது வந்து சவுண்ட் அதிகமாக இருக்குது, டிராஃபிக் சவுண்ட்லேருந்து வண்டி சவுண்ட் அதிகமாக இருக்குது, அதனால தான் நான் இப்போ தனியாக உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துன்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி நீங்கள் வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே, இங்கே எங்கேயுமே நான் மியூசிக்லாம் போடல, ஏன்னா மியூசிக்லாம் போட்டால் தேவையில்லாமல் காப்பி ரைட்டில் வரும் எதுக்கு, அதனால் நீங்கள் அப்படியே பாருங்கள். இது வள்ளுவர்கோட்டை ஹைவே, இது அப்படியே போனீங்கன்னா கோடம்பாக்கம் ஹைவே வந்துடும். நான் உங்களுக்கு வந்து தெளிவாக மேலே நான் போகிறேன் பாருங்கள் என்ன சாலை சொல்லி. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இது கோடம்பாக்கம் ஹைவே. இது இப்போ நீங்கள் லெஃப்டில் போனீங்கன்னா மவுண்ட் ரோடு போயிடலாம், ரைட்டில் போனால் போரூர் போகலாம். போரூர்னால் கோடம்பக்கம் வடபழனி அந்த ரூட்டு. இது சிக்னலில் வெயிட் பண்ணின்னு இருக்கோம், சிக்னல் விழுந்தோடனே டக்குன்னு கிளம்பிடலாம். இப்போ கோடம்பக்கம் ஹைவே இது. இப்போ வரது வந்து பெரியார் நகர். பெரியார் நகர் பார்த்திங்கன்னா சைடில் பார்த்தால எப்படா நீ கண்டுபிடிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா, சைடில் பார்த்திங்கன்னா அந்த பானிங்கெலாம் நிறைய விற்பாங்க, வீட்டுக்கு தேவையான அந்த துளசி விற்பாங்களா, அது எல்லாமே இதை இருக்கும். பானை ஐட்டம் எல்லாமே மண்பானை செய்கிற இடமும் இங்கே தான் இருக்குது. அப்படி பாருங்கள் பெரியார் நகர். அப்படியே போனீங்கன்னா கோடம்பக்கம் மேம்பாலம் வரும். இந்த மேலே பிரிட்ஜு வருது இல்லைங்க, நீங்கள் லெஃப்ட்டு எடுத்தீங்கன்னா டி நகர் போயிடலாம், படங்கள் பார்க் வந்துடும். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா இப்போ கோடம்பக்கம் மேம்பாலம். இந்த ரோட் பார்த்தீங்கன்னா ஒன் வேயே மாற்றிட்டாங்க ஆர்கா ரோடு. இப்போ வந்து இங்கே நம்ம போகிற ரூட் பார்த்தீங்கன்னா இப்படியே போனீங்கன்னா லெஃப்ட் கட் பண்ணுற போல் மாற்றிட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக போக முடியாது. லெஃப்ட் கட் பண்ணால் அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அசோக் நகர் போவோம். காற்று எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது, நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இப்போ நீங்கள் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா சேகரன் பியோரியம் பழைய கடையெல்லாம் இங்கே தான் இருக்குது. இப்போ அங்கே இல்லை அந்த கடைலாம், ஆனால் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நான் அதுலேயே வாய்ஸ் கொடுத்துருப்பேன் இந்த வீடியோவில், ஆனால் அது தெளிவாக கேட்கல, அதனால தான் நான் வந்து இப்போ தனியாக உங்களுக்காக வாய்ஸ் வந்து தனியாக தரேன். அதில் நல்லாவே சொல்லியிருப்பேன், அதில் சவுண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நான் மாஸ்க் போட்டதுனால அது கேட்கல, எனக்கு கேட்கல சரியா. அப்போ நான் அதே வாய்ஸ் நான் போட்டிருந்தேன், என்னை கைவி கைவி ஊற்றுவீங்க, அதனால் நான் வந்து தனியாக வாய்ஸ் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஆர்கா ரோடு தான், நான் சொல்ல மாதிரிட்டேன். இது ஆர்கா ரோடு, ஸ்ட்ரைட்டாக போனால் வடபழனி போயிடலாம். இப்போ இந்த லெஃப்ட் கட் பண்ணிருங்க, இது பார்த்திங்கன்னா அம்பேத்கர் நகர்.
ஸ்ரீ அம்பேத்கர் சாலை இந்த ரோட் பார்த்தீங்கன்னா. ஆனால் இப்படியே போனாலும் நம்ம இதுக்கு போயிடலாம், அசோக் நகர் இந்த ரூட் அங்கே தான் போகுது. இது வந்து ஒன் வே மாற்றிட்டாங்க, டூ வே தான் இருந்தது, இப்போ ஒன் வே மாற்றிட்டாங்க. இப்போ அந்த ரூட்லேயே போகலாம். அந்த ரூட்டில் பார்த்தா பைக்கெலாம் வருது, நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் அதுவும் ஒன் வே தான். இங்கே அந்த இப்போ நான் அந்த ரூட்டில் போகிறேன் பாருங்கள். ஏன்னா அது ஒன் வேனால நம்ம ரெண்டு ரூட்லேயே போகலாம். இப்போ அவங்க தான் இப்போ ராங் ரூட்டில் வராங்க, நம்ம கரெக்டாக ரூட்டில் தான் நம்ம போகிறோம். இப்போ இப்படியே போனால் அசோக் நகர் வந்துடும். இப்போ இங்கேருந்து போயிட்டு ஒரு ரைட்டு கட் பண்ணிங்கன்னா அது கே கே நகர் ரோடு, அது அப்படியே அந்த ரோடு காட்டுறவாங்க, நம்ம அப்படி தான் போக போகிறோம். இந்த டேர்னிங் வந்துடுங்க, இந்த கட் பண்ணோடனே இந்த லெஃப்ட் ஒன்று வச்சு ரைட் ஒன்று கட் ஆகும் பாருங்க. இந்த பஸ் ரூட்லாம் திரும்பி பார்த்தீங்கன்னா இப்படி போகலாம் கே கே நகர். இந்த ரூட்டில் போயின்னே இருந்தீங்கன்னா இந்த ரூட்டில் போயிட்டு நீங்கள் வடபழனி போகலாம். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள், ஒரு மெயின் பாலம் ஒன்று வரும் பாருங்கள். நீங்கள் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா அசோக் நகர், ரைட்டு கட் பண்ணால் கோடம்பாக்கம் சி வடபழனி கோயம்பேடு அந்த ரூட் போவோம். அந்த ரூட்லாம் சொல்கிறேன் வாங்க. அந்த மீன் பாலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா கோயம்பேடு போகலாம், சைட்டாக போனால் கோயம்பேடு வந்துடும். வடபழனி போனாலும் அந்த ரைட் எடுக்கலாம். இப்போ இந்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அசோக் நகர் போவோம், இதுவும் கே கே நகர் ரூட்டு தான். ஸ்ட்ரைட்டாக போனால் கே கே நகர் வந்துடும், சிவன் பார்க் எல்லாம். இதுவும் ஒன் வே தான், ரெண்டு சைடு போகலாம் வண்டி. ஆனால் நீங்கள் வரப்போல இருந்தால் நீங்கள் அந்த ரூட்டில் போகணுமா நீங்கள் யோசிக்கணும், ரெண்டு ரூட்லேயே போகலாம். இந்த ரூட் ஸ்ட்ரைட்டாக எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா கே கே நகர், நீங்கள் லெஃப்ட் எடுத்த கே கே நகர் போவோம், ரைட் எடுத்திங்கன்னா விருங்கு பக்கம் வரும், அந்த ரூட்டு தான் இது. கரெக்டாக எங்கே தனியாக சிவன் பார்க் வரும்ல அந்த ஜென்சன் போவோம் இது கரெக்டாக. இப்போ சைட்டாக பார்த்தீங்கன்னா சிவன் பார்க் சைட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் எடுத்தால் கே கே நகர் போகலாம், ரைட் இப்போ நம்ம எடுத்துருக்கோம். அப்படியே போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வண்டி விட்டிங்கன்னா விட்டீங்க கரெக்டாக வெறும் பக்கம் வந்துடும் ஆர்கா ரோடு. ஆனால் இப்படி போய் நம்ம கே கே நகர் போகலாம், எப்படி நான் சொல்கிறேன் வாங்க. இது ஒன் வே இல்லைங்க, டூ வே தான். ஒன் வே நினச்சிக்க போகிறீங்க, டூ வே இது, அதனால நம்ம அந்த ரூட்டில் போகக்கூடாது. சிவன் பார்க் வரைக்கும் ஒன் வே தான், நீங்கள் அந்த ரூட்டில் வந்துடலாம், ரெண்டு ரூட்லேயே வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா டூ வே தான் அது. நீங்கள் இந்த ரைட் எடுத்தீங்கன்னாக்கோ
இதுவுக்கு போகலாங்க. ரைட்டர்ஸ் அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவுச்சி ஸ்கூலு அந்த ரூட்டுங்க. அது அந்த அந்த ரைட்டு எடுத்துருந்தீங்கன்னா இப்போ நம்ம தாண்டி தான் போயிருந்திருக்கோம். இப்போது வர லெஃப்ட் பார்த்தீங்கன்னா கேக்கு நகர் போகலாம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிற நீங்கள் வரீங்கன்னா, இப்போ சென்னையில் இருக்கீங்கன்னா இங்கே தான் டிரைவிங் ஸ்கூல் இருக்குது. இங்கே தான் நம்ம வண்டியை வந்து எட்டு போட சொல்கிறதுக்கும் கார் ஓட்டி அவங்க லைசன்ஸ் கொடுத்து எல்லாமே இங்கே தான். இது லெஃப்ட் எடுத்திங்கன்னா கேக்கு நகர் போகும். அது இந்த ரூட் சைட்டாக எங்கே போகுது பார்த்திங்கன்னா கரெக்டாக விருங்கம்பாக்கம் மார்க்கெட் இருக்குதுங்க, அந்த ரோடு தான் இது. கரெக்டாக ஆர்கா ரோடு காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கா ரோடு வரப்போகுது. ஏன்னா அது ஒன் வே இல்லைங்க. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ரைட்டு கட் பண்ணி போகும், நம்ம லெஃப்ட்டு தான் கட் பண்ணோம். ஏன்னா இது ஆர்கா ரோடு. நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இது ஐநெக்ஸ் தேட்டர் இருக்கும் பாருங்கள், ரைட்டாக விரும்பும் பக்கம் ரைட்டில் இருக்குது பாருங்கள் ஐநெக்ஸ். இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக வந்து போர் ரூட்டாக போகலான்னு நினச்சேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக் வேறு. சரி நான் அப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒன் ஹவர் மேலே ஆகும். ஏன்னா அது இது மெட்ரோ கட்டுறதுனால ஃபுல்லாக பிரிட்ஜு வேலை வந்து நான் இருக்குது மெட்ரோவுக்காக. அதனால் ஃபுல் டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் நார்மல் டைமில் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒர்க்கிங் டைமில் இருந்தாலும் கொஞ்சம்னா ஃப்ரீயாக இருக்கும். சரி ஓகே. இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பாத்தி நகர். இது மெகா மார்ட்டு. நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தா மெகா மார்ட் இருக்கும். இது ஆல்பாத்தி நகர். சரி ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஓகே நண்பா, பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஏன்னா நான் வந்து ஸ்ட்ரைட்டாக போக மாட்டேன். இப்போ கொஞ்சம் தொழிலே பார்த்திங்கன்னா நான் அது லெஃப்ட்டு கட் பண்ணி உள்ளே போயிடுவேன். நீங்களே பாருங்கள் அந்த ரூட்டை உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் காட்டுவேன். நான் ஓவர் டிராஃபிக் அதிகமாக இருக்கேங்க, இதில் பார்த்தா தெரியும் பாருங்கள் ஃபுல் டிராஃபிக். ஆனால் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக போகல, வண்டி பாருங்கள் ஃபுல்லாகவே நிற்கிது. எப்படின்னா இந்த ரூட்டில் போனால் அப்படியே ஒன் ஹவர் மேலே ஆகும். அதனால் உங்களுக்கு ஷார்ட் ரூட் வந்து காட்டுறேன், நீங்களே பாருங்கள்.
தீபாவளி ஆஃபர் சொல்லி போட்டுருக்கோம், 10% 30% வரைக்கும் ஆஃபர் வரும். அதெல்லாம் பார்த்து படம் பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸா, ஏதோ ஒரு படம் பேர் படம் சமம் மொக்கப்படுத்தி மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா காசு வேஸ்ட்டு பண்ணி வேஸ்ட்டு பண்ணாதீங்க. ஏன்னா 190 ரூபா சொல்லி விற்கிறாங்க. 190 ரூபா கொடுத்து நீங்கள் பார்க்கணுமான்னு யோசிங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ 4 பேர் போகிறீங்க, ஆச்சு 200 ரூபா கணக்கு வச்சுருந்தா ஒரு டிக்கெட் ரேட்டு 4 பேர்னா 800 ரூபா ஆச்சு. அந்த 800 ரூபா வச்சு நீங்கள் வீட்லேயே எல்லாம் பக்கத்து சாப்பிட்றோம், இந்த பட்டாசு வாங்கி வெடிக்கிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். அதை விட்டு வீண் செலவு பண்ணாதீங்க. அந்த படத்துக்கு நான் போயிட்டு அதே போல் இவன் பாத்தி குழந்தை வந்துருக்கான். சர்வார ஏதோ பறந்து இருந்தாங்க. இந்த படத்துக்கும் போகாதீங்க, அதுவும் நல்லா இல்லையா? அதுக்கு வீட்டில் இந்த ரோடு எங்கே போகும் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பண்ண ஸ்ரீதேவி மெட்ரிக்கும் காட்டுங்க. ஸ்ரீதேவி மெட்ரிக் போகணும், மெயின் ரோடு வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பண்ணோன்னா எஃப்சிலாம் பண்ணி புதுசாக லைசன்ஸ்லாம் வாங்கணும் பைக்கு. அதனால் நான் இது இன்சூரன்ஸ்லாம் கேரில் தான், கரண்ட்டில் தான் இருக்குது, எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது. இதெல்லாம் அந்த எக்ஸ்ரே ஒன்று முடிஞ்சிருக்கு, 15 வருஷம் இருக்குது. அதனால தான் யோசிச்சேன் இந்த ரேபிட் ஒன்று சொல்லி போகிறேன். அதான் தப்பு சொன்னால் நான் பார்த்துக்கோவா அப்படின்னா சரி, அவன் நம்பி நான் கலந்துட்டேன். அவனை சொல்ல வேலை விட கிட்ட கூட 100 ரூபாய்க்கு முடிச்சிடறேன், 100 ரூபா வந்து 100 ரூபாய் முடிச்சு வந்துடலாவா அப்படின்னா சரி, அவன் ஆசைப்பட்டான் சொல்லி அவனுக்கு ஒரு 100 ரூபா கிட்ட போட்டு ரேபிடாக புக் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே தான் போகிறது 130 ரூபா 40 ரூபா போய் கேட்கலாம். வாரத்துக்கு 140 ரூபா அது 280 ரூபா இருக்காங்க.
பட்டாசு அடிக்கிறாங்க, வண்டி வருதா இல்லையா அதெல்லாம் இல்லை, நான் பார்த்து அவன் பட்டாசு எடுத்துட்டு போயிடுறேன். Gracias.